ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லைக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்திருக்க பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி மலை அதுவும் பட்ஜெட் பிளான் அது வந்து ரொம்ப கம்மியான செலவில் நம்ம எந்தெந்த ஊர்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஊர் சுற்றலாம்னு ஆசைப்பட்டோம் ஆனால் முடியலை என்ன பண்ணுறோம் இன்றைக்கி வந்து வெள்ளங்கிரி மலை வந்திருக்கும் மலையில் எந்தளவுக்கு நடந்து ஏற போகிறோம் அப்படிங்கிறத எவ்வளோ கம்மியாக செலவு பண்ணி ஏற போகிறோங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் காட்ட போகிறோம் சூப்பரான வீடியோ இருக்கும் எல்லாம் அவங்க வீடியோவில் பார்க்கலாம் வந்தது ஒரு மலை ஏற போகிறோம் இப்போ தான் இவ்வளோ நேரமாக ஏறி என்ன பண்ணிடுவோம் ஒரு மலையில் பாதி ஏறிக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் போயிட்டே இருக்கு எவ்வளோன்னு தெரில இன்னும் அஞ்சு மலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏறிடுமான்னு தெரில இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம் நம்ம இன்னைக்கு கைவிட்டுருக்கோம் எல்லா இடமும் போயிட்டு வந்தால் தானே ஏறிடும் இந்த இடம் பார்த்திங்கன்னா இது கூட மலை வச்சுக்கோ கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜாமான் ஏற்றி கொண்டு வந்துச்சு இவங்க வேறு ரொம்ப இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் விலை கூட தான் இருந்தாலும் அவ்வளோ தூரம் அவங்க கொண்டு வரதுக்கு பெரிய லெவலில் செலவு பண்ணணும் அதனால் கண்டிப்பாக அந்த காசு கொடுக்கலாம் இருந்த போதும் இங்கே வச்சு குப்பையை கொடுத்துறாங்க ஏற்கனவே வந்து இந்த இடம் எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் பிரச்சனையாக இருக்குது அதையும் மீறி அவங்க குப்பை கொடுத்துறது மட்டும் டேஞ்சராக தெரியுது இது அரசு கொஞ்சம் கவனத்தில் கொண்டால் நல்லாயிருக்கும் படிக்கிட்ட பாருங்க சரியான மலைப்பாக இருக்கும் ஏற வேண்டியது பார்த்தா சரிச்சுடுற மாதிரி சின்ன சின்னதாக ரொம்ப கஷ்டப்பட்டு எட்டிருப்பாங்க போல தெரியுது இதனால் இதில் ஏறுறது நமக்கு பெரிய கஷ்டம் ஏறுறத விட இறங்குறவங்களை பார்க்கும்போது ரொம்ப சிரமம் என்ன கேட்டால் தள்ளி விடுற மாதிரி இருக்கும் அதை இறங்குறதுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் எந்த பேரும் ரொம்ப கஷ்டம் நம்மளால என்ன பண்ண முடியல அந்த படியில் சரிவர கரெக்டாக ஏற முடியல கிராஸ் பண்ணி ஏறுறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் சான்ஸ் இல்லை ஒவ்வொருத்தவங்களும் ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீரோட்டு வரும் சிறுவாணி தண்ணின்னு சொல்கிறாங்க ஓரளவுக்கு தண்ணி செம்ம டேஸ்ட்டு சில்னஸ் அப்படி தான் இருந்துச்சு அதை கொஞ்சம் குடித்தா நல்லா எஃபெக்ட்டு நல்லா ஒரு புத்துணர்ச்சி கிடச்சி அவரை போயிட்டு நம்ம டிஜேவும் என்னென்னமோ ஸ்டில்லெல்லாம் கொடுத்தாரு சரி அவரே ஸ்டில்லாக எடுத்துக்கிட்டு உட்காந்து ரெண்டு மலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஏறியாச்சு இது மூணாவது முறையோட என்ட்ரன்ஸ் தான் இது வாய்க்குள்ளற அளவுக்கு திணறுது சரியா அடுத்தது எப்படின்னு தெரியல இதுதான் இனிமேல் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னாங்க ஏறுவோம் எந்த அளவுக்குன்னு தெரியல ஏற முடியுமான்னு தெரியல நாலாவது மலையோட என்ட்ரன்ஸ் தான் ஸ்டார்டிங் ரொம்ப கொடூரமாக இருக்கும் இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளம் ரொம்ப கடுமையான பள்ளமாக இருக்கும் ஏறுறது வந்து படிக்கட்டு மாதிரிலாம் இருக்காது வெறும் கரடு மரடான பாறைகள் மட்டும்தான் இருக்கும் அதில் ஏறி வரணும் இங்கே இருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஈசமயம் தெரியும் இந்த இடத்துக்கு நாலாவது மலையோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈசமயம் ஸ்ட்ரைட்டாக தெரியும் இப்போ கொஞ்சம் பனிமட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லிமிட்டாக தான் தெரியுது உங்களுக்கு கேமராவில் தெரியுது என்னன்னு தெரியல ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும் நல்லா இல்லைங்களா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வர்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் தான் சரியா இது வந்து சின்ன பிள்ளைங்க வர முடியாது வயசானவங்க வர முடியாது பொம்பளைங்க வர முடியாது எல்லாத்துலேயுமே ரொம்ப சிக்கலான ஒரு இடம் தான் ஆனால் அதையும் மாதிரி நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க டாப் ஹில்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படி பாருங்க
ஃபுல்லா டோட்டல் தமிழ்நாடு தெரியுது. அந்த ரேஞ்ச் வந்து செம்ம எஃபெக்டா இருக்கு. வர வேண்டிய இடம் முடிஞ்சு ஓட்டுவாங்க, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்வாங்க. முடியாதவங்க கண்டிப்பா ரொம்பவே கஷ்டப்படுறாரு அண்ணா ஏறுறதுக்கு. நான் இந்நேரம் ஏழாவது மலை போயிட்டு ரிட்டர்ன் வந்திருப்பேன் அண்ணனால. நான் வந்து நின்று வர வேண்டியதாக இருக்கு, கரெக்டாக சொல்லிடுவேன். இங்கே சாப்பாடுங்கிற ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் யாராச்சும் அன்னதானம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. எந்த பேரும் சாப்பாடுங்கிறது கிடைக்கல. நம்ம வந்து முதல் நைட்டு சாப்பிட்டது தான், காலையில் சிக்கனம் ஏறணுங்க தான் சாப்பிடாம ஏறி வச்சு. வந்த வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மங்கூழ் கிடைக்குது சில இடங்களில், மற்ற இடங்களில் சுக்கு காப்பி கிடைக்குது. என்கிட்ட அவங்களுக்கு வந்து கேஸ் வாங்கி தூக்கிட்டு வந்து பண்ண முடியாதுனால விரோட போச்சு. சின்னதா செய்யறாங்க, என்னாலும் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு. என்கிட்ட நாங்க இருந்த பசிக்கு அகோர பசிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவரோட பண்ணி அங்கே கை காமிச்சிட்டு இங்கே கை காமிச்சிட்டு போக ஆரம்பிச்சோம். ஆறாவது மலை, அதுக்கப்புறம் அந்த உச்சத்துல இருக்குதான் ஏழாவது மலை. ஓரளவுக்கு நெருங்கிடும், ஆனா ஏறதுதான் சிரமம். ஹாய், எல்லாம் நல்லாங்களா? வந்தாச்சு, அஞ்சு மலை முடிச்சாச்சு. இப்போ ஆறாவது மலைக்கு நம்ம போக போறோம். ஆறாவது மலையை பாருங்க எப்படி இறங்கணும்னு பாருங்க. இது பாருங்க, இப்படி இறங்கி இந்த பள்ளத்தூள்ல இறங்கி அப்படியே இந்த மேலே தெரியுது பாருங்க மலை உச்சில, அந்த மலைக்கு திரும்ப ஏறணும். சரியா? இதுதான் இப்போ ரொம்ப கஷ்டமான விஷயம். இருந்த போலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா? நம்ம வந்து நல்லா தான் இருந்தோம். இவர்கிட்ட நான் பேசணும், இந்த இருக்காரு பாருங்க, இவர்கிட்ட நான் பேசணுன்னு பைக்கில் போவோங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் ட்ரெயினில் ஏற்றி, அது வந்து ரிசர்வ் பண்ணாமல் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றி விட்டு தூங்க விடாமல் பண்ணி காலையில் இங்கே வந்தோம். இங்கே ஹோட்டல்லாம் மேலே இருக்க மாதிரி விருது நடச்சிருந்தார், வெறும் நடக்கலை தினட்டு உயிர் வளர்ந்துருக்கோம். இதுக்கெல்லாம் இவர் தான் காரணம். எனக்கு ஏதாச்சும் அனுப்பிச்சா இவர் தான் பொறுப்பு. நம்ம ரொம்ப தூரம் நடக்கிறதுனால நடக்கலை மட்டும் சாப்பிட்டா போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நடக்கலையே வாங்கி கொடுத்தேன். வாழ்த்துக்கள், ஆதரவு கொடுங்க. இந்த போயிட்டு இருக்கோம், இந்த அடுத்து வந்தாச்சு. இன்னும் ஒரு ஸ்டெப் தான் பாக்கி, அதை முடிச்சிட்டோம்னா ஏறி இறங்க இறங்க. என்னத்த ஆதரவு, வழக்கம் போல அந்த 300 பேர் 200 பேர் தானே. நம்ம அந்த 200 பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பிங்களா, நம்மளுக்கு தெரிஞ்ச தம்பிங்க தான், நீங்க மட்டும் பார்த்தா போதும். ஹாய், எல்லாரும் நல்லாங்களா? சூப்பரா வந்தோம். ஏழாவது மலையும் வந்தாச்சு. ஏழாவது மலை, ஏழாவது மலை தானே, ஆறாவது மலையா வந்தது? வந்தது ஆறு. ஆறு வந்து ஏழாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் ஆறு வந்தால் ஆறும் ஒன்று வருது. செம்மையான கூலிங், கடைசிமா ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணியில் இது குடித்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு நினச்சிருந்தோம்னா வெயில் உள்ள அடிச்சிட்டு இருக்கு, தண்ணி சூடேறி போயிருக்கும். ஏன்னா ஓட்டம் அந்தளவுக்கு இல்லை, அப்படி நினச்சி இறங்கணும். இந்த ஃப்ரிட்ஜ் உள்ள எண்ணெய் எதிர்த்த மாதிரி இருந்துச்சு. செத்த நேரத்தில் கண்ட இடம்லாம் விரைச்சிருக்குமே, ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். பல பல இடம்லாம் விரைச்சி போயிடுச்சு அப்படியே. இல்லை மனசெல்லாம் சொல்கிறேன், ஹார்ட்டு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. என்ன வந்ததே இது ஒன்று தான். நமக்கு வந்து டயர்ட் இல்லாமல் ஜாலியாக இருந்துச்சுன்னு சொன்னால் சொல்லுவோம்ல, எல்லாமே டயர்டாகி அது வந்து ஒரு இன்பமாக சொல்லுவோம்ல. ஆனால் இது வந்து டயர்டே இல்லாமல் இன்பம் கொடுத்துச்சு. இந்த இப்போ வாங்க, இன்னும் வேலை முடியலை இருக்கு. ஒரு மலை தான் ஏறி இறங்கிட்டா சக்குன்னு கிளம்பிடுவோம், ஒரு பக்கம் வந்துடும், எல்லாரும் வந்து மீட் பண்ணுவோம். சக்குன்னு அப்படியே உருண்டுட்டா போகிறோம். நல்லாங்களா? நமக்கு வந்து என்ன டார்கெட்டாக வந்தோமோ டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. இதுதான் உள்ளதே லாஸ்ட் மலை, ஏழாவது மலை. இந்த மலையை நம்ம டச் பண்ணியாச்சு, அதே மாதிரி நினச்ச மாதிரியே வந்தாச்சு. கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, இருந்தாலும் இப்போ என்னாச்சு, நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிச்சு. எதனாலனா நம்ம ஏறிட்டோம்ல, அதனால் திரும்ப அதே வேகத்தில் இறங்கிடுவோம். இன்ஷால்லாம் நான் அதோட நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே மற்றும் ஸ்கை நியூஸ் தமிழ்.